வியூவர்ஸ் ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 2.8 ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு முடிவுரா பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுரா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் முடிவுரா பெருக்குத்தொடரின் முதல் உறுப்பு, முதல் உறுப்பு நம்ம என்ன எடுத்துப்போனால் ஏ, ஏ எனக்கு கொடுத்துட்டாங்க 8, அப்போ ஏ ஈக்குவாலிட்டி 8 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முடிவுரா உறுப்புகளின் உறுப்புகள் வரை கூடுதல் சொல்லியிருக்காங்க. முடிவுராக்கு ஃபார்முலா என்னென்னா எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 - r. ஓகேங்களா, இதுதான் முடிவுராவோட ஃபார்முலா. இப்போ இந்த எஸ் இன்ஃபினிட்டிவே எனக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா 32/3 உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆருடைய வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ஆருடைய வேல்யூ கேட்டிருக்கிறதுனால நான் எஸ் இன்ஃபினிட்டிவ் ஃபார்முலா எழுதிக்கிறேன். எஸ் இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 - r, இதுதான் ஃபார்முலா. இப்போ எஸ் இன்ஃபினிட்டிவ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேல்யூனா 32/3 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஏவுடைய வேல்யூ எனக்கு 8 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆருடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3-ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1 - r-ஐ இங்கே இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 32 × 1 - r ஈக்குவல் டு 8 × 3. இப்போது 32 × 1 - r 3 = 24 வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ 24 நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 32 உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ண போகிறேன். வேணாம், நீங்கள் உள்ளே கொடுத்து மல்டிப்புள் பண்ணால் அது ரொம்ப போயிட்டே இருக்கும். இப்போ 1 - r மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 24, இந்த 32 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். 32 மல்டிப்புள் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடுச்சு. இப்போது 3 - 8 = 24. ஓகேங்களா, 3 - 8 = 24, 4 - 8 = 32. அப்போ 3/4 கிடச்சிருக்கு. இப்போ 1 - r வேல்யூ எனக்கு எவ்வளோனா 3/4, எனக்கு ஆருடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆருடைய வேல்யூனா இந்த 1 அந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ -r ஈக்குவல் டு 3/4, இந்த +1 இந்த பக்கம் போனால் -1. இதுக்கு நம்ம எல்சியம் எடுக்கணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -r ஈக்குவல் டு 3 - 1/4 - 4/4 வரும். இப்போ -r இங்கே 4 3 போச்சுன்னா 1, பெரிய எண்ணோட குறி மைனஸுங்கிறதுனால -1/4 வரும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிட்டு r ஈக்குவல் டு 1/4 வரும். இப்போ நமக்கு கேட்டதே அவங்க கொஷின் பொது விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொது விகிதம் r ஈக்குவல் டு 1/4 கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.